நிலத்துல விதைக்கப்பட்ட இதே ஒரு விதை நூறாக வளர்ந்தரும் பரிசுத்த வேதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:8 சொல்லப்பட்டு நல்ல விதைங்கிறது பரிசுத்த வேதத்துல உள்ள சத்திய வசம். நல்ல இருதயம் நம்ம இருதயம் பரிசுத்த வேதத்தின் எழுத்துக்களை இந்த வார்த்தைகளை கவனமா வாசித்து இருதயத்துல வைக்கும்போது அந்த இருதயத்துல விதைக்கப்பட்ட ஆண்டவரின் வார்த்தை நூறாக வளரும். எந்த சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் நமக்கு பலம் தரக்கூடியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைய இருதயத்துல விதைப்போமா? நூறாக வளன ஆண்டோர் கொடுக்கும். ஈசாக்கு விதைத்து நூறாக பலன் பெற்றான். பஞ்ச காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமை விட செல்வச்சியமான நாமும் கூட இவ்வுலகத்தின் ஆசீர்வாதம் மறுமையின் ஆசீர்வாதம் நூறாக நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இருதயத்தில் ஆண்டவரின் வசனத்தை விதைப்போம். ஆசீர்வதிக்கும்.